ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல்ரவுண்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா, லேப்டாப்பில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் வந்துட்டு அப் பவர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீனில் தெரிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கூடிய வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குரிய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்துட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலான்னா, கூகுள் க்ரோம் போய்க்கோங்க. நான் வந்துட்டு லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி லிங்க் வராதவங்க வந்துட்டு அப்பவர் சாஃப்ட்வேர் சாஃப்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உள்ள பண்ணிங்கன்னா ரெண்டாவதாகவே தெரியும். ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் டவுன்லோட் தி ஆப் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஐக்கான், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சேவ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. தென் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் டவுன்லோட் பண்ண விரும்பலை. ஸோ டவுன்லோட்ஸில் போய் நான் பார்க்குறேன் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால. கீழே இருக்குது, கீழே ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டை நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். அதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷோ இன் ஃபோல்டர்னு கொடுத்துருக்கு, ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்படி தான் வரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. செலக்ட் அடிஷ்னல் டாஸ்கில், அப்புறம் இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது, இன்ஸ்டாலிங். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக அப்புறம் உங்கள் ஆப் ஓப்பன் ஆகிக்கும். இப்படி தான் உங்கள் ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நிறையா ஸ்க்ரீன் சைஸஸ் இருக்குது, நமக்கு தேவையான சைஸ். எனக்கு தேவையானது ஃபுல் ஸ்க்ரீன், உங்களுக்கு என்ன தேவையோ பார்த்துக்கோங்க. 360p, 450p, 720p நிறையா இருக்குது. ஸோ எனக்கு தேவையான ஃபுல் ஸ்க்ரீன் நான் கிளிக் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டிங்கன்னா போதும். அப்புறம் அங்கே தெரிகிற ரெக்கார்ட் ஆப்ஷன் போய் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா போதும், ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அடிஷ்னல் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் எங்கே சேவ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் ஆட்டோ அவுட்புட் டைரக்டரியில், எந்தில் டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகிருக்கு. டாக்குமெண்ட்ஸில் அப்போ சாஃப்ட்வேர்னு தெரியாங்க, தெரியுது. அதில் உள்ளக்க சேவ் ஆகிருக்கு நான் பண்ண வீடியோஸ்லாம். ஸோ அதில் போய் நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம், எங்கே டவுன்லோட் பண்ணணும் விருப்பம் அங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாப் ரெக்கார்டிங் ஆப்ஷன், பாஸ் ரெசியூம் ஆப்ஷன்ஸ், ஸோ ஹைட் ரெக்கார்டிங் டூல் பார். நான் டூல் பார் ஹைட் பண்ணாமே பண்ணிட்டேன். இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இன்றைக்குரிய வீடியோஸ். பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு என்ன தேவையோ வீடியோ கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நன்றி.